பிண்டி மசாலா செய்ய தேவையான பொருட்களை எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் லவங்கம் பட்டை சோம்பு கிராம்பு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி வெண்டைக்காவை வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த லவங்கம் பட்டை போட்டதில் வந்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அதை வந்து தக்காளி அதில் போட்டு அதுக்கப்புறம் அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து வெண்டைக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கிளறிட்டு தயிர் கொஞ்சம் விட்டு அதையும் கலக்கிட்டு அதுக்கப்புறம் சாலிடாக வரும்போது அதை வந்து எடுத்து வச்சு சப்பாத்திக்கு நான்கு ரோட்டிக்கு அதுக்கெல்லாம் போட்டுக்க சைடிஷாக அதை வந்து உபயோகப்படுத்தலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் வர அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு லைனாக வந்துட்டுருக்கோம். அதுக்கு மேலே வந்து இந்த மேத்து லீவ்ஸை வந்து க்ரஷ் பண்ணி போடணும், கார்னிஷ் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.